ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் தான் முருகப்பெருமான் என்று சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயா கேட்கிறாங்க, முருகன்னா அவர் நீ புரிஞ்சுக்கையா, இவ்வளோ தூரம் சொல்கிறேன்யா, முருகன் யாருடா? அடே பெரிய வார்த்தை பயன்படுத்துகிறேன் நான், தீவிரவாதிகளுக்கு அழைப்பு கொடு நான் தெரிஞ்சுக்கணும் யார், குடிலாசா தான் முருகன். அடே நீ யாரோ நினைக்காதப்பா, ஏன்னா மாவோயிஸ்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், நக்சல் பாரி கேட்குறான், ஐஎஸ்ங்கிறான், ஆர்எஸ் அவளை பற்றி எதிர்க்கிறானா யாராவே, சின்ன விஷயமா அது. தீவிரவாதிகள் அழைப்பு கொடுன்னு யாரும் நினைக்கிறேன், தீவிரவாதிகள் வாடகை வந்து மோதி போகிறான்னு சொன்னால் அப்போ ஆசான் தானே, என்னை என் முருகன் அப்பார், என்னையே சிவனாகப்பார், என்னையே ராமலிங்க சாமி அப்பார், என்னையே புஜண்ட மகரசா அப்பார், என்னையே மாணிக்க வாசகன் அப்பார், நானே மாணிக்க வாசகன், நானே ராமலிங்க சாமிகள், நானே பதஞ்சலி முனிவன், நானே புஜண்ட மகர புஜண்டி மகர புஜண்ட மகரசி, நானே முருகப்பெருமான், நானே சிவம், நானே அட்டத்துக்கு பாடுகள், நானே நவோடு சித்தர்கள். இதுக்கு வேற என்ன சொல்றது, என்ன காரணம்னா நீ வெல்ல முடியாத காபத்தை வென்றவன், நீ வெல்ல முடியாத காபத்தை வென்றவன், அது ஆசிரியர் ஆசான் முருகப்பெருமானன், பொறுப்பட்டு இல்லாதவன், ஜாதி திவச இல்லாதவன், அன்பே வடிவானவன். ஆகவே இந்த வாய்ப்பு எனது ஆசான் கொடுத்துருக்கிறான், ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்பை பெறலாம். நான் இப்படி கேள்வி என்ன முருகா, சதர் கேட்கலாம் முருகா, உன் ஆசிப்ப ரசி தாயே, உன் திருவிழி தொட்டு உன் திருவிழி தொட்டு வாய்ப்பு கொடுத்தாயே, நீ வந்து உலகமாக காப்பாற்றாயே, கேட்க கேட்க நானே வெளியே வருவோயா, நானே வெளியே வருவேன் வர்றேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.